நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோ. இன்னைக்கு வானொலி நிலையத்துக்கு வந்திருக்கிற விருந்தினர் பற்றி சொல்லணும்னா, ரைட்டர் படத்தோட கேமராமேன் சினிமோட்டோகிராஃபர்னு சொல்லிடலாம், பிரதீப் காளிராஜா அவர் தான் வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். படம் பார்க்கும்போது நம்ம உணர்வு நிலை மேலோங்கிற ஒரு இடம்னு இருக்கு. அந்த கான்ஸ்டபிள் தங்கராஜ் வந்து தன்னோட உயர் அதிகாரிட்ட அவருக்கான அவர் சங்கத்துக்கான உரிமைகள் கேட்கும் போது அத்தனை பேர் மத்தியிலையும் அவமானப்படுத்தப்படுறாரு. அப்ப மொத்த கான்ஸ்டபிளுக்கும் இதுதான் பாடம் அப்படின்னு சொல்ற ஒரு காட்சி. இந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு நீளமான ஒரு காட்சி, ஆனா நம்ம உணர்வு அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருக்குது. சிங்கிள் ஷாட்டா எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. இந்த காட்சி அமைப்புல உங்களோட அந்த சினிமோட்டோகிராஃபி பங்கு பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது வந்து சிங்கிள் ஷாட் கிடையாது, மல்டிபிள் ஷாட்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஷாட்ஸ் போகிறோம், எவ்வளோ ஷாட் இருக்குன்றதை தாண்டி வந்து இந்த சீக்வன்ஸ் என்ன, இந்த சீக்வன்ஸ் வந்து என்ன நடக்க போகுது, இந்த சீக்வன்ஸில் சீன் என்ன நடக்க போகுது, இது முக்கியமான சீன் படத்துலேயே. இதுக்கப்புறம் தான் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புவாங்க. டிகிரேட் பண்ணதுக்கப்புறம் அவர் அடித்ததுக்கப்புறம் அவர் வந்து வெளில அனுப்ப போகிறாங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த சீனை வந்து நம்ம எப்படி ஷூட் பண்ணலாம் அப்படின்ற டேரக்டர் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த சீக்வன்ஸ் சீனில் முக்கியமாக வந்து தங்கராஜோட மனநிலையை நம்ம போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது இங்கே முக்கியமாக இருந்தது. ஸோ அப்படின்றப்ப எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னா வந்து சிங்கிள் ஷாட் இங்கே பண்ணவே முடியாது. ஏன்னா அவரோட சைடு வேறு இடத்துல நிற்கிறாரு, இவர் இடத்துல நிற்கிறாரு. இது எப்படி சிங்கிள் ஷாட்டோட அப்ரோச்சில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற டிசைட் பண்ணி தான் பண்ணோம். முழுக்க முழுக்க அவரோட எமோஷனு அந்த டைமில் வந்து அவர் படம் பார்க்குறவங்களுக்கு அவரோட மன உணர்வு வந்து எப்படி போர்ட்ரேட் பண்ணலாம், அதை படம் பார்க்குற எல்லாருக்குமே கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் அதை பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ அப்படி தான் அந்த டிசைன் பண்ணோம். மல்டிபிள் ஷாட்ஸ் தான் அதெல்லாம். சார், குதிரை வந்து ஒரு ஃப்ரேமில் ஓரமாக நின்னா கூட வந்து நம்மளோட கண்கள் அதை நோக்கி தான் போகும். ஒரு சீன், இன்டர்வல் சீனே நம்ம சொல்லிடலாம், குதிரையில் அந்த இனியா வந்து ஏற ஒரு இடம், அந்த ஹார்ஸ் ரைடிங் வெர்சஸ் ஜீப் வந்து நிற்கும் அந்த இடமே பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து சிலிர்ப்பாக இருக்கும். இந்த காட்சி எப்படி சார் ஒரே டேக்கில் பதிவு செய்யப்பட்டதா, இது எப்படி இருந்தது? அது ஆக்சுவலாக வந்து ஒரு டேக் கிடையாது, ஆக்சுவலாக நிறைய டேக்ஸ் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீனில் வந்து இது வந்து இன்னும் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் படத்திலே, இது ஒரு ஹீரோக்கான மொமெண்ட்டும் கூட. ஸோ அவங்க குதிரையில் ஏறி அவங்க அந்த ஜீப்புக்கு மாதிரி கால தூக்குற ஷாட் வந்து டேரக்டர் வந்து கதையிலே எழுதியிருந்தார், அந்த சீன்லேயே அது இருந்தது. ஸோ இது எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிறைய ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்ஸ் இருந்தது. எங்களுக்கு டைம் ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதே டைம் வந்து ரெண்டு கேமரா இருந்தது. ரெண்டு கேமரா இருந்தாலும் வந்து குதிரைன்றது வந்து அவங்க வந்து அவங்க அதுதான் தூக்கணும் ஆக்சுவலாக. ஸோ விலங்கு ஹேண்டில் பண்ணும்போது நம்ம அதை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக பண்ணணும் ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது நிறையா ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணுறது எங்களுக்கு அந்த ஷாட் கிடைக்கல ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களா, அந்த மொமெண்ட் வந்து எங்களுக்கு விஷுவலாக நாங்கள் பார்க்க முடியல. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அவங்க இனியாவும் வந்து பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க. குதிரையில் இருந்துட்டு வந்து தொடர்ந்து காலை தூக்க வச்சு அதை எடுத்தோம் ஆக்சுவலாக ஷாட். ஸோ இந்த ஷாட் வந்து படத்தில் வரும்போது வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் வரும் அப்படின்றத முன்னாடியே யோசிச்சு தான் பண்ணோம். அது எங்களுக்கு கிடைச்சதும் கூட அந்த த்ரோட் அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஷாட் மட்டும் தான், ஒரு ஷாட் தான் அது. அந்த ஒரு ஷாட் வந்து டோட்டல் சீனை வந்து எலவேட் பண்ணுற ஷாட் அது. ஸோ இதை முன்னாடியே டிசைட் பண்ணி தான் பண்ணோம். ஆனால் ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்ஸ் இருந்தது. ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அந்த குதிரை பாகன் அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் அதை குதிரையை மென்மையாக ட்ரீட் பண்ணி ப்ராப்பராக இதோட ப்ரிகாஷன்ஸ், ரெண்டாவது அவங்களோட குதிரை பாகனோட டிஸ்கஷன் வச்சுட்டு அவங்களோட மேற்பார்வையில் தான் அதை பண்ணோம் முழுக்க முழுக்க. ஸோ அவங்க கூட இருந்தாங்க, அவங்களோட சப்போர்ட் இருந்தால் அதை பண்ணோம் ஆக்சுவலாக. சரி, இப்போ ஒரு கதையமைப்பு ரெண்டு நிலங்களில் நடக்கும்போது அங்கே இருக்கிற கேபிட்டல்ஸோ ஏதோ ஒரு விஷயமோ ஆடியன்ஸுக்கு கடத்தப்பட்டுட்டே இருக்கும். இந்த ரைட்டர் கதை வந்து திருச்சியிலையும் அப்புறம் டிரான்ஸ்ஃபர் சென்னையிலையும் இந்த ரெண்டு இடங்கள் நடக்கும்போது உங்களுக்கும் டைரக்டருக்கும் இருந்த உரையாடல் எப்படி இருந்துச்சு? நாம இங்கெங்கெல்லாம் கொடுத்து ஆடியன்ஸுக்கு இந்த இடத்த புரிய வைப்போன்னு இருந்திருக்கும்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே வந்து இதுல ரெண்டு லேண்ட்ஸ்கேப் இருந்தது. லேண்ட்ஸ்கேப் வந்து பொதுவா நம்ம என்னவா காட்டணும், ஒரு படம் வந்து எந்த இடத்துல நடக்குது, எந்த இடத்துல வந்து போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமா பதிவு பண்ணணும் நாங்க நினைப்போம் ஆக்சுவலா. எங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்க அசிஸ்டண்டா. ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த தாட் ப்ராசஸ் இருந்தது. ஸ்கிரிப்ட் படிக்கும் போது இவர் இதை நினைச்சு தான் எழுதிருக்க நல்லா கெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அவர்கிட்ட பேசும்போது நான் வந்து லேண்ட்ஸ்கேப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த படத்துக்குள்ள எவ்வளோ ஓப்பன் பண்ணலாம், ஒரு ஒயிட் ஷாட் வச்சு நம்ம காட்டுறதுக்கு பதிலாக சீன்ஸ்ல வந்து எவ்வளோ தூரம் பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்றத மெயினாக விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் இவர் சென்னை வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஷாட்டுக்கும் திருச்சியில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ண ஷாட் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ திருப்பி படம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியோட அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாமே வந்து வேற ஒரு ஷார்ட் டிசைனில் இருக்கும். அதில் ஹேண்டில் ஷார்ட்ஸ் இருக்கும், அதோட ஷார்ட்ஸில் வந்து நிறைய ஒயிட் ஷார்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் சென்னையோட ஸ்டேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டூ ஷார்ட்ஸாக இருக்கும். அதாவது ஒரு ஃப்ரேமில் இங்கிட்ட ஒரு கதை நடக்கும், ஒரு ஃப்ரேமில் இந்த கதை நடக்கும். நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து நம்ம வாண்டடாக ஒரு விஷயத்தை வந்து டெலிபரேட்டாக அப்படி பண்ணாமல் சீக்வன்ஸ்க்குள்ளே எப்படி பிரிச்சுக்கலாம், எப்படி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஸ்டேஷன் ஒரே செட்டு தான், அப்படி ஒரே இடத்துல செட்டு போட்டிருந்தோம். அதை ஃபீல் பண்ணாத வரைக்கும் இப்படி பண்ணுறோம், அதுதான் வந்து டெக்னிக்ஸ். ஆமாம், ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேஷன் பார்க்கும்போது அந்த சைடு கார் ரோடு இதெல்லாம் அந்த அட்மாஸ்பியர் இருந்துகிட்டே இருந்துருக்கும். அதான் அதெல்லாமே ஒரே ஸ்டேஷன் தான். நாங்கள் வந்து ரியல் ஸ்டேஷன் திருவரும்பு ஸ்டேஷன் போனால் அது இருக்கிறதுனால வந்து திருவரும்பூர் டு தஞ்சாவூர் போகிற ரோட்டில் இருக்க ஆக்சுவலாக அந்த ஸ்டேஷன். ஸோ ஹைவே பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனால வந்து அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், அது ஆனால் ஒரிஜினல் ஸ்டேஷனில் நம்ம எடுக்க முடியாது. ஸோ நம்ம செட்டு போட்டு தான் எடுத்தோம். செட்டு போட்டு எடுத்து நம்ம அதை எப்படி டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் சென்னை ஸ்டேஷனும் போட்ட செட்டும் அதே இடம் தான். ஸோ அது அது சென்னை ஸ்டேஷன் இருக்கிறது வந்து தலைமைச் செயலகத்துக்கு கீழே இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம் தெரியும், பின்னாடி இருந்து பார்த்தா தெரியும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம், இது டேரக்டர் நாங்களும் வந்து முன்னாடியே பேசி டிசைன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் ஒயிட் ஷாட்டு, இப்படி தான் இருக்க போகுது, சிஜி பண்ண போகிறோம், எங்கே என்ன வரணும், எவ்வளோ ஹைட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு மாதிரி கம்போஷனாக இன்னும் ஒயிட் பண்ணுமா, இன்னும் க்ளோஸ் பண்ணுமா, அதை வந்து ரெண்டு பேருமே வந்து நான் டேரக்டர் எடிட்டர் மூணு பேரும் சேர்ந்து பிரித்து டிசைன் பண்ண தான் இதோட ஒர்க். ஆனால் செட்டு எல்லாம் ஒரு இடம் தான்.
ஒரே ஒரு டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது சார். ஒரு படத்தோட லொக்கேஷன் தேடலில் டைரக்டரோட பங்கும் சினிமாட்டோகிராஃபரோட பங்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்குது. ரைட்டர் படத்தோட ஒரு காட்சி சொல்லணும்னா, தங்கராஜும் அவருக்கு கீழே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளும் பேசிக்கொள்கிற இடம், தங்கராஜ் இங்கேருந்து நிறைவுலா பெற்று இன்னொரு இடத்துக்கு மாறுதல் அடையும் போது, சார் இந்த வேலையை விட்டே நான் போயிடலாமான் இருக்கேன் அப்படின்னு அந்த இவருக்கு ஜூனியர் ஒருத்தர் பேசுகிறாரு. அப்போது அந்த பின்னாடி இருக்கிற மரங்கள் இருக்குல்ல, அந்த இடத்த ரசிக்க முடியுது. இவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை நம்பி வரவங்களுக்கு அதை பயன்படுத்து, அப்போ இதனோட நிறைவை நீ உணர்வை. ஒரு அடியாளாவே உன்னை வந்து ட்ரீட் பண்ணுறாங்கனாலும் பரவாயில்ல, உனக்கு கீழே ஒரு சிலர் காத்திருப்பான், அவனுக்கு நீ உன்னை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ற ஒரு இடம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதுல அந்த இயற்கையும் ரசிக்கிறோம். இது இப்போ டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் இந்த லொகேஷனை சூஸ் பண்றாங்கன்னா, இதுல இந்த இடம் இப்படி போகலாம், இது ஒரு உதாரணமா தான் சொன்னேன். ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் லொகேஷன் தேடல் சினிமாட்டோகிராஃபருக்கும் டைரக்டருக்கும் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைரக்டருக்கு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இமேஜினரியா அந்த இடத்த யோசிச்சு தான் எழுதுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ நம்ம படிக்கும்போது, நான் ஒரு இடத்துல இருந்து யோசிப்பேன் அந்த இடத்த. ஸோ ரெண்டு பேரும் வந்து லொகேஷன் சேர்ந்து பார்க்கும்போது அவருக்கு ஓகேவா இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஓகேவா இல்லையா, அவர் என்ன நினைச்சிருக்காரு, சோ இது ஓகேவா இருக்குன்னா பிராக்டிக்கலா வரும்போது என்ன ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸ் நமக்கு ஒத்து வருமா, ஒரு ஒயிட் ஷர்ட் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கா, இங்க லைட் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கா, நிறைய விண்டோஸ் இருக்கா, அந்த மாதிரி வந்து நிறைய பிராக்டிகல் டிவைஸ் பத்தி யோசிப்போம். விஷுவலா அந்த அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, சில டைம் வந்து எல்லாமே கரெக்டா இருக்கும், அதாவது பிராக்டிகல் ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரி விஷுவல் சென்ஸ் காணதா இருக்கும். சம்டைம்ஸ் அது பில்டிங்கோட கலர்ஸ் வேற மாதிரி இருக்கலாம், பிரைட் கலரா இருக்கலாம், இல்ல இந்த இடம் வந்து கொஞ்சம் சட்டில் கலரா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது ரீபெயிண்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் இருக்கும். சோ ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல இந்த ரெக்கின்ற ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். இதுதான் வந்து இந்த இடங்களை சூஸ் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து வரும்போது இந்த அப்பியரன்ஸ் என்னவா இருக்கும், இந்த இடம் எங்கே இருக்குது. நீங்கள் ரைட்டர் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேன்ஷன்ஸ், அவ்வளோ மேன்ஷன்ஸ் வரும் படத்தில். அதாவது தங்கராஜ் சமுத்திரகணி சார் தங்கியிருக்க மேன்ஷன் வேறு, இவன் அடைச்சி வச்சிருக்க மேன்ஷன் வேறு. ஃபஸ்ட்டு கல்யாணத்தில் அடைச்சி வச்சிருப்பாங்க, அடுத்த ஒரு மேன்ஷன் வச்சிருப்பாங்க, அடுத்த ஒரு மேன்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மேன்ஷன் வரும்போது வந்து ஒரு ஒரு மேன்ஷன் ஒரு ஒரு கலர்ஸில் இருக்கும், ஒரு ஒரு மேன்ஷன் ஒரு ஒரு ஸ்பேஸில் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஆத்தென்டிக்காக நல்ல லுக்குள்ள ஒரு மேன்ஷனாக தேடணும். இந்த மேன்ஷன் எங்கே அதிகமாக இருக்குது சென்னையில் அப்படின்னா ட்ரிபிள்கேனில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரிபிள்கேன் எங்கே கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிக்கல் இமேஜஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னையில் வந்து ஏர்போர்ட்டோ இல்லை பீச்சோ இதை காமிச்சா சென்னை நல்லா தெரிஞ்சிடும். தலைமைச் செயலில் வந்து இருக்குது, தலைமைச் செயலுக்கு கீழே உள்ள ஸ்டேஷன் அது வந்து எங்கே இருக்குன்னா ட்ரிபிள்கேனில் இருக்குது. ட்ரிபிள்கேனில் தான் மேக்ஸிமம் நிறைய மேன்ஷன் இருக்குது. அப்படின்றப்போ அந்த கல்யாண மண்டலத்தில் ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் தலைமைச் செயலில் இருக்கும். இன்ட்ரோல் பிளாக் ஷாட்டில் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டும் போது ஜீப் போகும்போது அதுலேருந்து கீழேருந்து மேலே போச்சு அப்பாச்சுன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் தலைமைச் செயலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஒரு ஷாட் வந்து ஒரு ஹெலிகாம் ஷாட்டை வச்சு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது விஷயம் கிடையாது, நம்ம எவ்வளோ சீக்வன்ஸோட பிளெண்ட் பண்ணுறோம், இது பார்த்தீங்கன்னா வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்றது வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா எங்கள் கண்ணகி சிலையிலேருந்து இவர் இப்படி மூவ் ஆகுற மூவ் ஆகிற காரில் பாம்பு அடிக்கிற சீன் வந்து பார்த்தா நேராக கண்ணகி சிலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் பக்கத்து தெரு தான், அந்த ரோட்லேருந்து இப்படி இருந்தால் இப்போ எவ்வளோ பேர் இங்கே சென்னை வந்திருக்காங்களோ சென்னை தெரியாது. ஸோ வந்து ஒரு படம் பார்க்கும்போது எவ்வளோ தான் அதை கனெக்ட் பண்ணலாம், இந்த கதை எங்கே நடக்குது, எந்த மாதிரி சூழலில் நடக்குது, இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு ட்ரிபிள் கேன்றது வந்து வெறும் வார்த்தையாக கடந்துடக்கூடாது, அதை எவ்வளோ தூரம் வந்து கனெக்ட் பண்ணலாம், அதை வந்து நம்ம ஓவர் டூ பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி அந்த மாதிரி விஷயம் பண்ணலை. ஸோ முழுக்க முழுக்க திரைப்படம் மாதிரி விஷயத்தில் எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணலாம் மக்களை, இது எந்த இடம்ன்றதை நம்ப வைக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி விஷயத்தை நிறைய இன்டெப்த்தாக ஒர்க் பண்ண ஆச்சுலாம். ஸோ இது டேரக்டர் நாங்கள் எடிட்டர் சேர்ந்து மூணு பேர் டிசைன் பண்ண தான் அந்த வேர்ல்டே, முக்கியமாக டேரக்டரோட கால் தான் இதெல்லாம். சார் இப்போ படம் ஆரம்பிக்குது பார்க்குறோம், அந்த மார்ச் ஃபாஸ்ட்டு அப்போ ஒரு சவுண்டு நம்மளுக்கு கடத்தப்படுது. சவுண்டு கடத்தப்படும் போதே காவல்துறை உலகத்துக்குள்ளே நீங்கள் வரவேற்கப்படுறீங்க. இந்த உலகத்தோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இடம் தோணுது. ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் கிளாஸ் இந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், அங்கே டீ குடிக்கிறது, பேப்பர் படிக்கிறது, வானொலி, இந்த மாதிரி பல விஷயங்களோட கலவை அந்த இடத்துல பார்க்க முடியுது. மாண்டேஜ் ஷார்ட்ஸு அங்கங்கே நம்ம பார்க்குறோம். ஒரு கைதியோட மனநிலையில் அவர் கோர்ட்டுக்கு போகிறாருனாலும் அங்கே சில மாண்டேஜஸ் இருக்குது. இங்கேருந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து வீட்டுக்கு போறதா இருந்தாலும் அந்த மாண்டேஜ் ஷாட்ஸ்லேயே ஒரு 4-7 நிமிடம் நாம அந்த ஓபனிங்ல பார்க்க முடியுது. சினிமாட்டோகிராஃபர் இந்த மாண்டேஜ் ஷாட்ஸ்க்கு மேற்கொள்ற உத்திகள், அந்த டிராவல் எப்படி இருக்கும்? மாண்டேஜ் வந்து ஆக்சுவலாக உண்மையில நல்ல ஒரு சூப்பரான விஷயம் ஆக்சுவலாக, அதுதான் வந்து விஷுவலாக வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். ஸோ அப்படி வரும்போது இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூணு முக்கியமான மாண்டேஜஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து படத்தில் பிகினில் வர மாண்டேஜ், அதாவது போலீஸ் அவங்களோட உலகத்தை வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற மாண்டேஜ், அவங்க டே டு டே லைஃப், அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஒரு ஒரு போலீஸ் வந்து தயார்படுத்துகிற இடம். ரெண்டாவது அவர் வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் கேஸ் எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து ஹரியை பற்றி வக்கீல் தேடுற மாண்டேஜ். இந்த மூணு மாண்டேஜை வந்து வேறு வேறு மாண்டேஜ் ஆக்சுவலாக. ஸோ இந்த வேறு வேறு மாண்டேஜ் ஃபஸ்ட்டு நாம டெக்னீஷியனாக உள்வாங்கிக்கணும், இந்த கதையில் எந்த இடத்துல வருது இந்த மாண்டேஜ், யாருக்காருக்கான மாண்டேஜ் அப்படின்னு ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ அப்படி ரொம்ப அதோட விஷுவல்ஸ் வந்து தனியாக டிசைன் பண்ணிக்கிட்டோம். இப்போ நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் ரைட் எழுதுறாருல, அந்த மாண்டேஜ் வந்து அவரோட ஹீரோயிக் மொமெண்ட் ஆக்சுவலாக. வேறு ஸ்டேஷனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ரைட்டர், அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு வேறு ரைட்டர் வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் அவர் ரெண்டு பேருக்கு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவருக்கு ஒரு ஆஃபர் வரும்போது திறமை கட்டுறதா நினச்சிக்கிட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணுவார். ஸோ அதை
எப்படி ஹைலைட்டான மூமெண்ட்டாக பண்ணணும், அப்படி பண்ணோம்னா எண்டு வந்து வேற ஒன்று நடக்க போகுது, நம்ம அதை பண்ணாமல் இப்படி ஹைலைட் பண்ணிட்டோம்னா நம்பகத்தன்மையை கொண்டு வந்துடலாம். ஆமாம், அவர் தெரியாமல் தான் எழுதிட்டார், வேற ஒரு குஷியில் எழுதிட்டார் அந்த விஷயத்த அப்படின்றப்ப வந்து என்ன பண்ணலான்றப்போ ஹை ஸ்பீட் ஷாட்ஸ் போகலாம். ஹை ஸ்பீட்னா 48 ஷாட் போகலாம். 48 போகும்போது ஈச் அண்ட் ஒரு ஷாட் வந்து வேற வேற ஆங்கிலில் இருக்கும். வேறு வேற ஆங்கிலில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஷாட் இருக்கும், அவர் எழுதும்போது ஒரு ஷாட் இருக்கும், ஃபைல் திறம்பு ஒரு ஷாட்டும் ஷாட் எல்லாம் இருக்கும். வேறு வேறு ஆங்கிள் வேறு வேறு ஷாட்டு அப்படின்னு மாதிரி டிசைன் பண்ணால் அந்த மாட்டேஜ். நீங்கள் அந்த ஹரிகிருஷ்ணனோட அவர் தேடும்போது பார்த்தீங்கன்னா வேறு வேறு இடத்தோட மாட்டேஜாக இருக்கும். இந்த ஸ்டேஷனுக்குள்ள இருக்குது ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிற மாட்டேஜ் இப்படி பிரிச்சுக்கிட்டோம், அதெல்லாம் மூவ்மெண்ட்டில் பிரிச்சுக்கிட்டோம். இப்போ அந்த ஹரிகிருஷ்ண தேர் வந்து வேறு வேறு இடங்கள், ஏன்னா அப்படி தான் அவர் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது. ஸோ அது ரிட்டன்லேயே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்து சில படங்களுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை புல் பண்ண வேண்டியது இருக்கும், சில படங்களுக்கு இன்பில்டாக அதெல்லாம் இருக்கும். இந்த கதை வந்து டேரக்டர் எழுதும் போது இன்பில்டாக அதில் இருந்தது. ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் அப்படி எடுத்து லைனாக பண்ண தான் இந்த ஒர்க்லாம். நீங்கள் ஃபஸ்ட்டு மாட்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறையா மூவ்மெண்ட் இருக்காது, மூவ்மெண்ட் இருக்காது, அவங்கள ஃபாலோ பண்ண ஷார்ட்ஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த போலீஸ் வந்து மார்ச் அவுட் பண்ணும்போது ஒன்லி பிளானிங் ஜூம் இன் ஜூம் அவுட் இதுதான் இருக்கும். ஸோ இது தனியாக நான் புரிச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவருக்கு எழுதும்போது வந்து ட்ராக் மூவ்மெண்ட் ஹை ஸ்பீட் ஷாட் அதில் இருக்கும். இந்த ஹரிகிருஷ்ண தேர்தல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேறு வேறு இடங்களாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மூணு மாட்டேஜையும் கட் பண்ணி தனித்தனியாக பார்த்தீங்கன்னா மூணு வேறு வேறு அப்ரோச்சாக இருக்கும். டெலிபரேட்டாக வேறு ஒரு பண்ணணுன்றது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அப்படி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த கதைக்குள்ளேயே அதுக்கான நீடு இருக்குது, இந்த கதைக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது. நம்ம ஸ்பேஸ் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதை அப்படி எக்ஸிக்யூட் பண்ண போதும். நம்ம ஹைலைட் பண்ணணும் எந்த மாதிரியான மூமெண்ட்ல இது நடக்குது, யாருக்கு நடக்குது அப்படின்ற நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இதெல்லாம் மாதிரியான விஷயங்கள் தான் ஆடியன்ஸை டேரெக்டாக போய் கனெக்ட் பண்ணுற விஷயங்கள். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அது டெலிபரேட்டாக தெரியல. அது பார்க்க சிம்பிளாக இருக்கலாம், சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து உணர்வாக இந்த அளவுக்கு கடத்துது, உணர்வாக எவ்வளோ தான் கனெக்ட் பண்ணி வச்சுக்குது அப்படின்றத ரொம்ப முக்கியமாக ஏற்பட்டது. அதை நாங்கள் பண்ணணும்னு நினச்சோம். ரைட்டர் மூவியில் ஒரு ரசிகனுக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு கதாபாத்திரமாக வந்து அந்த லாயர் போர்ஷனை நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் மாடியில் உட்காந்துக்கிட்டு தன்னோட கிளைண்ட் ஒருத்தங்க வந்திருக்காங்க, எந்த டீட்டெயில்ஸுமே இல்லையா, ஏன் என்கிட்ட அனுப்பிவிட்ட அப்படின்னு அந்த கான்ஸ்டபுளை கடிஞ்சு சொல்கிறாரு. நல்லவன், ஒன்றும் தெரியாமல் இருக்கான், பார்த்து விடுங்க அப்படின்னதுக்கப்புறம் இவனுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு இறங்கினதுக்கப்புறம் அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அந்த சேரில் உட்காரதே ஒரு மிடுக்கு தோரணை இருக்கும். ஜிஎம் சுந்தர் அவரோட கதாபாத்திர வார்ப்பும் சினிமாட்டோகிராஃபியில் இருந்த மிக்ஸும் பத்தி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்திலே வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு ஹோப்பான ஒரு விஷயம். இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு காப்பாத்திருவார், அவனை கொண்டு வந்துருவார்ன்ற ஹோப் கொடுக்குற ஒரு கேரக்டர். ஸோ அப்படி ஹோப் கொடுக்குற கேரக்டர்னா அந்த ஜிஎம் சுந்தர் சார் வந்து அந்த கேரக்டர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பண்ணும்போது என்னன்னா வந்து இந்த படத்திலே வந்து நாங்கள் டிசைன் பண்ணது வந்து அவைவா எதுவும் பண்ணிடக்கூடாது, ஓர்டு எதுவும் பண்ணி சினிமாட்ராஃபிக்கில் ஓர்டு எதுவும் பண்ணிடக்கூடாது, நம்மளோட டெக்னிக்ஸ் தெரியுது, நம்ம விஷுவல் ஆஃப் பியூட்டியை பண்ணுறதுக்காக வந்து நம்ம விஷயத்தை பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப இது பண்ணோம். பொதுவாக வந்து சினிமாட்டோகிராஃபியில் த்ரீ டைமென்ஷனல் எஃபெக்ட் பண்ணுறதுக்காக சில விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், லைட்டாவோ கலர்ஸாவோ ஃப்ரேமிங்காக அதை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்படி பண்ணால் தான் வந்து அது வந்து ஒரு ஒரு மேண்டேட்ரின்னு வச்சுங்களேன். ஆனால் அது இது வாண்டடாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா அந்த கதை அப்படி கிடையாது, வேறு ஒன்று பேசுது. ஸோ அதை நம்ம சட்டில் தான் பண்ணணும், ஈவன் நார்மலாக இருக்குன்னு சொன்னால் கூட கதையோட பயணிக்கணும் அப்படின்றப்ப வந்து இந்த கேரக்டர் ஒரு ஓப்பான கேரக்டர். கேரக்டரோட சீன்ஸ்லாம் வந்து இன்னும் மோர் அண்ட் மோரல் சட்டில்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா ஒரு டூ ஷாட்டு த்ரீ ஷாட்டு தான் இருக்கும். தனியாக க்ளோஸ் அப்ஸ்ன்றது ஜிஎம் சுந்தர் சாருக்கு இருக்காது மேக்ஸிமம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏன் அப்படி வைக்கல அப்படின்னா பக்கத்தில் சேவியர் நிற்பார், இவர் பக்கத்தில் இருப்பார், சேவியர் வந்து வேற ஒரு மனநிலையில் இருப்பார். பையன் எப்படியாவது காப்பாற்றினோம் பயந்து நடு நெருங்கி அந்த போலீஸோட விஷயத்தை மாட்டிக்கிட்டு ஒரு மனநிலையில் இருப்பார். இவர் ஹோப்பாக இருப்பார், பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருப்பார். ஸோ ரெண்டு பேரும் பக்கத்தில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யார் மோர் மோராக ஒரு விஷயம் இருக்கார் அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்காக தான் அதை பண்ணோம் ஆக்சுவலாக. மேக்ஸிமம் ஒரு க்ளோஸ் அப்பே இருக்காது ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ ஷாட்ஸு த்ரீ ஷாட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது நான் வந்து இதெல்லாம் மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு வந்து வரும்போது பாசிட்டிவான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் தான் ஒரு காரணம். ஸோ ஒரு சினிமாட்ராஃபி வழியாக இதெல்லாம் நம்ம பிக் பண்ணுறோம், எல்லாமே ஷாட்டு தான், ஒயிட் ஷாட்டு க்ளோஸ் மிட் எல்லாமே ஷாட்டு தான். அதை நம்ம எங்கே எதை பயன்படுத்துகிறோம், எந்த மாதிரியான சோர்ஸஸ் வச்சு எந்த மாதிரியான கதை சொல்கிறதுக்கு பண்ணுறோம். ஒரு ரிட்டனில் இருக்கிற வார்த்தைன்றது வந்து வார்த்தை மட்டும் கிடையாது, அந்த வார்த்தையில் வந்து என்ன இருக்குது, இன்ஃபர்மேஷன் இருக்கா, எமோஷன் இருக்கா, எமோஷன்றது யார் யாருக்கான எமோஷன் அப்படின்றது இன்டெப்தாக புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் அதை நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியும். வெறுமனே டெக்னீஷியனாக வந்து ஒரு அவைவாக வந்து ஒரு விஷுவல் பியூட்டிக்கு மட்டுமே கிடையாது அன்றது என்னோட தாட். சூப்பரான தாட்டு சார், உங்களோட தாட்டு சார். ஹரிகிருஷ்ணன் வந்து தப்பிச்சு ஓடுற காட்சி, ஒரு PhD பண்ணக்கூடிய மாணவன் இப்படி ஒரு சிக்கலில் இருக்கும்போது ஆரம்ப சீன்லேயே வந்து அவர் தப்பிச்சு ஓடுற ஒரு விஷயம் மூலமாக தான் நாம் அவரை பார்க்க முடியுது. தண்ணிக்கானு அங்கே சதுரி ஓடுது, இந்த சுவரில் ஏறி கீழே விழுறாரு, அந்த கதவுல ஏறி கீழே விழுறாரு, இப்படி இருக்குது. அந்த காட்சிகள் படமாக்கப்பட்ட விதம் பற்றி சொல்லுங்களேன். முதல்ல வந்து இந்த கேரக்டர் ஓப்பன் ஆகிறது வந்து ஹாஃப் வேல தான் ஓப்பன் ஆகும், அது யாருனே தெரியாது, படம் பார்க்குறவங்களுக்கு யாருனே தெரியாது, அக்யூஸ்டாக இருக்கலாம் நல்லவனாக இருக்கலாம் தெரியாது, டீட்டெயிலே அதில் கிடையாது. இந்த இடம் ஓப்பனாக இருந்து தங்கராஜுக்கு தான் புதுசாக ஓப்பனும், தங்கராஜ் வழியாக ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தனை வந்து ஒரு டியூட்டிக்காக தான் போகிற, இது வந்து யாரோட வழியாக அதை சொல்லணும் அப்படின்றது வந்து இந்த கதையிலே இருந்தது. ஸோ அப்படி போகும்போது வந்து என்னன்னா வந்து இது ஹரிகிருஷ்ணனை வந்து நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணி அவனுக்கான ஷார்ட்டாக இருக்கக்கூடாது. இது முழுக்க முழுக்க தங்கராஜ் இங்கே ஒரு பிரச்சனையிலேருந்து வர்றாரு, வந்து சென்னையில் வந்ததுக்கப்புறம் இங்கே அலை நிறைய பிரச்சனையாக அவர் பிடிக்காத ஒரு டியூட்டி போகிறாங்க, பிடிக்காத டியூட்டியில் போனால் யாரையோ ஒரு பையனை அடைச்சி வச்சிருக்காங்க, இவ்வளோ தான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவன் திடீர்னு தப்பிச்சு வர்றான், அவரை பொறுத்தவரைக்கும் அது அக்யூஸ்ட் மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப பார்க்குறவங்களுக்கு அது அப்படி தான் இருக்கும், அவன் தப்பிச்சு வர்றான் அப்படின்றப்ப வந்து இது முழுக்க முழுக்க அவர்
அவரோட சைட்லேருந்து தான் இருக்கும், அவரோட எமோஷனல் பார்ட் தான் இருக்கும். என்னடா ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டமால கஷ்டம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவரோட வழியாக அந்த இந்த சீக்வன்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவர் நடந்துருவார், ஒரு சிங்கிள் ஷாட்டாக இருக்கும், அவன் ட்ராக் ஷாட் வந்து பொறுமையாக வந்து தூரத்து ரப்பர் ஸ்டாட்டிக் ஷாட்டாக இருக்கும். உள்ளே போனோடனே யாரோ ஒரு தோக்கம் அவர் வெடிக்கை பார்ப்பார், அது POV-ஆக இருக்கும். கட் பண்ணி போனால் அவர் ரியாக்ஷன் இருக்கும், ஒரு வைஃப்ட்டாக பேசிக்கிட்டு இருப்பார், அவன் ஓட ஆரம்பிச்சிடும். ஓட ஆரம்பிச்சோடனே வந்து ஓடுறது வந்து இப்போ இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க ட்ரிப்ளிகேனில் கல்யாண மண்டபம் இந்த மாதிரி தான் பொதுவாக அடைச்சி வச்சிருப்பாங்க. அடைச்சி வச்சிருக்கும் போதுனா எந்த மாதிரி கல்யாண மண்டபம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவன் ஓடும்போது மாடிக்கு ஓடுவான், சைடில் காரிடர் ஓடுவான், உள்ளே வந்து சமையல் கட்டுக்கு ஓடுவான், கீழே கடைசியாக குடிச்சு கடைசி தான் வெளில வரும். ஸோ இந்த பிளேயை வந்து கண்டிப்பாக பண்ணணும். வெறுமனே அதெல்லாம் கோரியோகிராஃப்ட் ஸ்டார்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்டண்ட்டில் வந்து ஒரு சேசிங்னு வரும்போது வெறுமனே கேரக்டர் மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கூடாது. கேரக்டர் மட்டும் இவர் துரத்துறாரு, இவரோட பேக் ஷாட்லாம் அப்படி போகக்கூடாது அப்படின்ற பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணும். அப்படி பண்ணும்போது என்னன்னா முழுக்க முழுக்க அரிய ஃபேஸ் பண்ணி ஒயிட் ஷாட்ஸ் தான் நிறையா இருக்கும். நீ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷாட் பேரலாம் மூவ்மெண்ட் இருக்கும், நிறைய வந்து கோரியோகிராஃப்ட், அதாவது இந்த ஒரு ரூம்குள்ள ஓடி வந்துடுவான், ஓடி வந்ததுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து அந்த கேட்டை திறக்க ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணும்போது கேமரா ஸ்லைட்டாக மூவ் ஆகும், அந்த கேப்பில் வந்து அவர் ஓடி வந்துட்டு இருப்பார். திருப்பி அகைன் இப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்துடுவார், பிடிச்சிருவார். ஸோ சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் தான், ஆனால் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம இதில் மல்டிபிள் ஷாட்டை வச்சு போனோம்னா வந்து அங்கே ஒரு ஷாட் போகணும், இங்கே ஓடிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கட்டின் போயோ கட்டவே போயோ இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் ஒரு சின்ன கேமரா மூவ்மெண்ட்டில் எவ்வளோ ப்ரெஷரை கிரியேட் பண்ணலாம், அதான் சிம்பிளிஃபை பண்ணுறது. எவ்வளோக்களோ சிம்பிளிஃபை பண்ணுறோமோ அவ்வளோக்களோ அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும்ன்றது வந்து எங்களோட எல்லாத்தையும் தாட் ப்ராசஸ், அதை பண்ணணும்னு நினச்சோம். ஓகே சார், படத்தில் பாடல்கள் பற்றி கேட்கணும், ஏன்னா கோவிந்த் வசந்தா பியூட்டிஃபுல்லான மியூசிக் கொடுத்துருக்குறாரு. அது போக பாட்டில் தான் வந்து மாண்டேஜோட வேல்யூவே என்னன்னு தெரியும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மூவி ரைட்டரில் உங்களோட சாங்ஸ் ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாங் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மூணு சாங் தான் இருக்கும் ஆக்சுவலாக மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் சாங் வந்து அந்த அப்பாவுக்கும் பையனுக்கான சாங்கு, ரெண்டாவது சாங் வந்து திருக்காட்டுப்பள்ளி போனாலே திருக்காட்டுப்பள்ளி நடக்கிற கல்யாண சாவில் நடக்கிற ஒரு சாங்கு, கடைசியாக வந்து ஹரிகிருஷ்ணன் இறந்தப்புறம் வர சாங்கு. ஸோ இந்த மூணு சாங் வந்து மூணு பிளேஸ் பண்ணிட்டு வேற வேற மூணு எமோஷன் பேஸ் பண்ணது வேற. திருக்காட்டுப்பள்ளி சாங் கம்ப்ளீட்டாக கொண்டாட்டமான மனநிலை நைட்டில் நடக்கிறது, இது வந்து அப்பாவோட எமோஷனல் பாட்டில் வந்து வர சாங்கு. ஸோ அந்த சாங்குன்றப்ப வந்து இந்த சாங் வந்து கம்ப்ளீட்டாக மாண்டாஜ் சாங். ஸோ அந்த மாண்டாஜ் சாங் என்னன்னா வந்து முழுக்க முழுக்க அவங்க அப்பா வந்து அவனை எவ்வளோ லவ் பண்ணுறது, எவ்வளோ முக்கியமான பையன், எந்த மாதிரியான சூழ்நிலையிலேருந்து அவன் பிறந்திருக்கிறான், எவ்வளோ ப்ரிஷியஸான டைமில் வந்து அவன் பிறந்திருக்கான்றத போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப வந்து ஷார்ட் எல்லாமே வந்து ஹை ஸ்பீட் ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ஷார்ட்டு, ரெண்டாவது வந்து எல்லாமே மூவ்மெண்ட்டாக இருக்கும், வேறு வேறு இடங்கள் எங்கெங்கே கூட்டு போவார், பைக்கில் வச்சு கூட்டு போவார். இப்போ அந்த திருக்காட்டுப்பள்ளி வந்தாங்க அப்படின்னா திருக்காட்டுப்பள்ளி தான் நாங்கள் விஷுவலாக டிசைன் பண்ணோம் ப்ராப்பரான இதுக்கும் பண்ணோம், பட் இதில் வேற ஒரு அப்ரோச் இருக்கும். திருவிழா டைமில் நடந்த கல்யாண சாவு அனுபவிச்சு செத்த ஒருத்தரோட சாவை வந்து கொண்டாட்டமாக கொண்டுறாங்க அப்படின்ற போது அந்த ஊருக்கு வந்தவன் அவன் என்ஜாய் பண்ணுறான் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை பண்ணுற மாதிரி வந்து விஷுவல் பண்ணியிருப்போம், திருவிழான்ற போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்டில் அது இருந்துகிட்டே இருக்கும். உள்ள வந்து கல்யாணம் அந்த சாவு நடக்கிற லைட்டிங் வந்து வேற ஒன்றா இருக்கும், அதுலேருந்து அவைவாக இருக்கும், அதில் கலர்ஸ் லைட்டோ டியூப்லைட்டோ மிக்ஸே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு வீட்டில் டெத் நடக்குது அப்படின்னா பொதுவாக ஒரு ஃபோக்கஸ் லைட் வெளிச்சதுக்காக போட்டிருப்பாங்க, அதெல்லாம் அதை அந்த சோர்ஸஸாக ரிக்ரியேட் பண்ண தான் அதை பண்ணியிருப்போம். ஒரு சினிமாவுக்காக வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு ஒயிட் ஷாட் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்த சீரீஸில் மட்டும் திருவிழா பேக்ரவுண்டில் இருக்கும், இது வந்து டல்லாக வந்து வேற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் அதை டிசைன் பண்ணோம். அந்த சாங்கோட பிகினிங் வரும்போது ஆத்தங்கரில் கிளம்பும்போது சன் இருட்டாக இருக்கும், லோ லைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்க தெருக்குள்ளே வரும்போது ஒன்று இருட்டாக இருக்கும், அவன் உள்ளே போகும்போது நைட் ஆகும். ஸோ இது வந்து விஷுவலாக நாங்கள் கோரியோகிராஃப் பண்ணி முன்னாடியே யோசிச்சு பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த டெத் ஆகிற சாங் பார்த்தீங்கன்னா அவன் எப்படிப்பட்டவன், அவனோட இழப்பு எவ்வளோ முக்கியமான இழப்பு, அதை எமோஷனலாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கான வந்து ரீகலெக்ஷன் ஷார்ட்ஸாக இருக்கும். படத்தோட ஷார்ட்ஸ் வரும்போது வந்து அதை முன்னாடியே டிசைன் பண்ணி தான் பண்ணோம். ஸோ அப்படி தான் மூணு சாங்குமே மூணு விதமாக டிசைன் பண்ணோம் விஷுவலாக. ட்ரெய்லர் கட்டு நம்ம அவுட், அதுதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். ட்ரெய்லர் கட் எடிட்டர் பண்ணும்போது சினிமாட்டோகிராஃபரோட இன்புட் என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸிமம் ட்ரெய்லர் கட் வந்து எடிட்டர் பண்ணிடுவார், டேரக்டர் பார்த்து அப்ரூவல் பண்ணிடுவார், நம்மளுக்கு வந்து காமிப்பாங்க. நம்ம காமிக்கும் போது வந்து பார்த்த உடனே வந்து நான் என்னவா இருக்குன்றப்ப தெரிஞ்சிடும். ஸோ நல்லாயிருக்கு, ஆனால் நம்மளுக்கு மேஜரான சஜஷனாக மேக்ஸிமம் சொல்ல மாட்டோம், பட் சஜஷனாக சொல்கிறதா இருந்தால் சம்டைம்ஸ் கிரேடிங் பண்ண வேண்டிய இருக்கும். ஒரு ட்ரெய்லர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு முன்னோட்ட மாதிரியான விஷயம், அப்படி வரும்போது அதில் விஷுவல் கன்சிஸ்டன்சின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த அது வந்து இப்போ திடீர்னு வந்து நைட் ஷாட் வருதோ இது மாதிரி நிறையா வருது அப்படின்னா இது நம்ம வந்து என்னவா இருக்கும், விஷுவல் கன்சிஸ்டன்சி இருக்கா இல்லை சம் ஷாட்ஸ் இந்த ஷாட்டு போல வேறு ரிப்ளேஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி தான் இருக்கும். அது ரிக்வஸ்ட்டாக தான் இருக்கும் ஆக்சுவலாக, நம்ம இது மாற்றுங்க அப்படின்னு போல்டானே இதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஸோ அஸ் அ சினிமாட்டோகிராஃபர் வந்து நம்ம கிரேட் பண்ணி, ஏன்னா நம்ம ஒரு படம் பார்க்கும்போது ஒரு கிரேடிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு மூடையோ ஒரு இதை கொண்டு வந்துட முடியும். இது நம்ம கொலாஜான ஷார்ட்டாக தான் இருக்கும், ட்ரெய்லரில் அங்கங்கே எடுத்த ஷார்ட் ஒரு மேலே ஷார்ட்டாக தான் இருக்கும், அது மூலமாக ஒரு க்யூரியாசிட்டியோ அது மூலமாக ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது அதை நம்ம என்னவா கிரியேட் பண்ணணும், இப்போ நம்ம படத்தோட கிரேடிங் அதை அப்ளை பண்ணோன்னா சம்டைம்ஸ் அது அவைவாக இருக்கும், சில இன்னும் ஒரு மாதிரி இருக்குற மாதிரி தோணும். படத்தோட மூடில் வரும்போது அது நல்லாயிருக்கும், ஆனால் இதை திடீர்னு பார்க்க சம்டைம்ஸ் நல்லா இருக்காது. ஸோ அப்படி வரும்போது வந்து இதுக்கு ஆப்டபிளாக இருக்குமா கரெக்டாக இருக்குமா அப்படின்றத மைண்ட் செட்டில் தான் பார்ப்போம். இருந்ததுன்னா ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டுலாம் வந்து நான் இந்த ரெண்டு டீசர் கட்டிலும் ட்ரெயிலர் கட்டி நான் எதுவுமே கரெக்ஷன் சொல்ல சார்னு சொல்ல கரெக்டாக இருந்தது ஆக்சுவலாக, அப்படி தான் ப்ராசஸ். சார், ஒரு ஆர்ஜேவுக்கு மைக் அப்படிங்கிறது என்றைக்குமே தீரா காதலை தரக்கூடிய ஒரு கருவியாக இருக்கும். ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு கேமராவை அவர் வந்து ஃப்யூச்சரில் சினிமாட்டோகிராஃபர் ஆகும்னு தெரியாமலே பார்த்த காலங்கள் இருக்கும். இந்த கேமரா மேலே உங்களுக்கு அந்த அலாதியான காதல் உருவான தருணமும் இந்த ரைட்டருக்கு முந்தைய உங்களுடைய சினிமா பயணமும் பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு இது ஆரம்பித்தது வந்து என்னோடய சைல்டுஹுட் தான் ஆக்சுவலாக.
சின்ன வயசுல ஊர்ல வந்து திருவிழா டைம்ல வந்து திரையில போடுற படத்தை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். ஆக்சுவலா அப்படி வளரும் போது அந்த திரையில பார்க்கும்போது எனக்கு ஒரு இம்பாக்ட் வந்து ரொம்ப ஹியூஜா இருந்தது. ஸோ அப்பத்திலிருந்தே சினிமா மேல பயங்கரமான ஒரு தீவிரமான ஒரு காதல் வந்தது ஆக்சுவலா. ஸோ லேட்டர் வந்து படிக்க படிக்க வளர வளர வந்து நம்ம என்ன ஆக போறோம்னு ஒரு ஆசை சின்ன வயசுல இருந்து வள ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும் ஆசை இருக்கும், நிறைய பேருக்கு வேற ஒரு ஆசைகள் இருக்கும். எனக்கு வந்து சினிமா மேல போகணும்னு ஒரு ஆசைகள் இருந்தது. அதுல இருந்தா வளர ஆரம்பிச்சு போக போக வந்து என்ன படிக்கலாம் அப்படின்றப்ப வந்து இந்த படம் வந்து இதில் காமிக்கிறாங்க, எது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு க்யூரியாசிட்டி கிரியேட் ஆச்சு எனக்கு. அப்படி வரும்போது கேமரா மூலம் தான் எடுக்கிறாங்க அந்த கேமரா தான் அப்படின்ற ஒரு ஒரு இனிஷியலாக தோணுச்சு. ஸோ அப்படி இருந்து ஸ்டார்ட் ஆனதான் சினிமாட்ராஃபர் ஆகுமானு எனக்கு தெரியல. வெறுமனையே வந்து உள்ளுக்குள்ள அந்த பேஷன் அந்த லவ் கேமரா கற்றுக்கணுன்ற ஒரு ஒரு ஆர்வத்தில் வந்து சென்னை வந்தேன். சென்னை வந்து அரசு திரைப்படக்கல்லூரியில் படித்தேன். படிக்கும்போது படிக்கிற ப்ராசஸ்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அது வந்து என்ன சொல்கிறது, கேமரா வந்து நிறையா இன்டெப்த்தாக டெக்னிக்கலாக பிரித்தோம், ஒரு மெக்கானிக்கலாக பிரிச்சோன்னா அதுக்குள்ளே நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாமே இன்டர்லிங்க்டு சப்ஜெக்டாக இருந்தது. அதுக்குள்ளே தெரியும் போது வந்து ஓ இதுதானே அது இதுதானே வந்து என்னை வந்து அப்படியே என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்தது. நம்ம ஒரு படம் ஒர்க் பண்ணால் வந்து அந்த கதைக்குள்ள வந்து லொக்கேஷன் வேறையாக இருக்கும், வேறு ஊராக இருக்கும், வேறு ஒரு படம் பண்ணுறா வேறு ஜானராக இருக்கும், இந்த மாதிரி வந்து இந்த ட்ராவலே நல்லாயிருக்கும் இல்லை. ஸோ அது வந்து எனக்கு படிக்க படிக்க தான் வந்து இன்னுமே வளர்ந்துட்டே இருந்தது. ஸ்டில் எனக்கு இப்போயுமே வந்து அது அந்த தீராத ஒரு பயங்கரமான காதல் இருக்கு ஆக்சுவலாக. எவ்வளோ வருஷம் சார் ஆயிருக்கும் தோராயமா? 10 வருடம் ஆச்சு ஆக்சுவலாக. 10 வருடம் ஆயிடுச்சு. இந்த காலங்களில் எல்லாருக்குமே சர்வைவல்னு ஒரு விஷயம், ஆர்ட் ட்ரீம்னு ஒரு விஷயம் இருக்கும்போது வீட்டுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். நீங்கள் வீட்டை எப்படி சமாளிச்சீங்க? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வீடு பயங்கரமான சப்போர்ட், அப்பா அம்மா ஃபேமிலியெலாம் பயங்கரமான சப்போர்ட்டு, சொந்தக்காரங்களும் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டுக்கல ஆக்சுவலாக. ஸோ எனக்கு அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. என்ன மட்டுமே நான் பார்த்துக்கிட்டா போதுன்ற ஒரு இருந்தது. அந்தளவுக்கு தான் அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க வீட்டில். எனக்குமே நானுமே வந்து சர்வைவலாக வந்து ரொம்ப கஷ்டம் தான் பட்டேன். ஸோ எங்களுக்கு நான் முரளி சார்ட்ட தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். நான் மெட்ராஸ் படம் வந்து ஒர்க் பண்ண அசிஸ்டண்ட்டாக. மெட்ராஸ் முடிச்சுட்டு ஒரு வருஷம் கேப் ஆச்சு கபாலிக்கு. ஸோ அந்த டைமில் வந்து சின்ன சின்ன ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்களோட இருந்துட்டு ஸோ சமாளிச்சுட்டு அப்படி தான் இருந்தேன். பட் ஆனால் எனக்கு இதை விட்டு வெளில போயிடக்கூடாது, ஒரு சர்வைவலுக்காக ஒரு வேலை பார்த்துக்கூடாது, ஒரு மணிக்காக வந்து நம்ம ஒரு வேலை பார்த்துக்கூட ரொம்ப கிளியராக இருந்தேன். நம்ம பண்ணுறோம்னா ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து ஒர்க் பண்ணணும், நம்ம என்னவா இருக்கிறோம், நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து நம்மளோட வேல்யூ கரெக்டாக ஒர்க் பண்ணணும், டெடிக்கேட்டடாக இருக்குன்றா நம்ம பார்ப்பேன். ஸோ நம்ம எவ்வளோ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது முக்கியம் இல்லை, அந்த ப்ராஜெக்ட் நம்ம என்னவா பண்ணியிருக்கோன்றது நம்ம முக்கியமாக நான் பார்த்தேன். ஸோ சர்வைவல் பிரச்சனையை தாண்டி வந்து இந்த ஹோப் இருந்ததுனால நம்மளால் பண்ணிட முடியும் அப்படின்ற ஹோப் இருந்ததுனால நான் அதை மீண்டும் வந்தேன். லக்கிலி அது கிடச்சிது ஆக்சுவலாக. நாம் ஒன்றா உருவாக போகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அந்த ப்ராசஸில் ரொம்ப காலம் நாம் ட்ராவல் பண்ணும்போது பலர் அப்படியே சரி ஓகே அப்படின்ட்டு ஃபோன் கால் எடுக்காமல் போவாங்க. மீட் பண்ணோன்னு கேட்டால் இல்லைப்பா அப்புறம் அப்படிம்பாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு அந்த தன்னிலை வந்து சுய பகுப்பாய்வு நம்மளுக்குள்ள செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, இந்த பயணத்தை திரும்பி பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும்ல, கூடவே இருந்திருக்காங்கல்ல, அப்படி சொல்கிறவங்களோட லிஸ்ட்டை சொல்லுங்கள். நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக, சொன்ன பெருசு நான் இப்போ ஞாபகத்தில் இருக்க மட்டும் சொல்கிறேன். எக்கனாமிக்கலாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எமோஷனாக வந்து பயங்கர டவுனாக இருக்கும்போது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு முக்கியமாக பட்டது என்னென்னா வந்து நான் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது என்னோட பேட்ச்மேட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஆக்சுவலாக. என்னோட பேட்ச்மேட்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. நாங்கள் 2009-12 படித்தோம், 12 பேர் எங்கிட்ட பேட்சில். அதில் 10 பேர் எப்பவுமே ஒன்றா தான் இருப்போம், எல்லாருமே சினிமாட்ராஃபர்ஸ் தான். 10 பேரும் 10 விதமான சினிமாட்ராஃபர்ஸ், எல்லாரும் யூனிக்கான சினிமாட்ராஃபர்ஸ். நான் அவங்ககிட்ட தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் வந்த புதுசில் எனக்கு பெருசாக ஐடியாஸே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களோட மூலமாக கற்றுக்கிறது, டெய்லி பேசுவோம், டெய்லி கிளாஸ் ஆரம்பிக்கும்போது வந்து ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். பேசும்போது அவங்கவுங்க ஒன்று சொல்லுவாங்க, சொல்லும்போது இதுலேருந்து நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ஹாஸ்டல் முடிச்சுட்டு ரூம் போகும்போது லூயின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க எனக்கு. லூயி தான் வந்து ஃபஸ்ட்டு என்னை வந்து ரூமில் சேர்த்துட்டேன். அப்போலாம் அட்வான்ஸ் கொடுக்க கூட காசு கூடாது, நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி காசு அட்வான்ஸ் கொடுக்கலாம் காசு இல்லை அப்படின்னா வந்து நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொன்னேன். இல்லை இதை இன்டர்வியூவில் சொல்கிறதே பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயம் சொல்லுங்க. லூயி, சரவணன், ராமரன் ராஜ், ராமநாதன், சூர்யா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து சப்போர்ட்டு எல்லா விதத்துலையும். நான் வேலைக்கெல்லாம் போகல ஆக்சுவலாக, நடுவில் கேப்லாம் இருந்தது, அப்போ நான் ரூமில் தான் இருப்பேன். அப்போது லூயிலாம் வந்து ஊருக்கு போகும்போது கூட வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வச்சு நீ நான் வர வரையாக சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம், சாப்பாட்டுக்கு பார்த்துக்கோ அந்த மாதிரி கொடுத்துருப்போம். ராமரன் ராஜன் என் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் பேரில் அப்பப்போ சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறப்பாரு, ராம காசு இல்லை ராம அப்படின்னு வந்து அவர் கையில் இருக்கிறத கொடுத்துட்டு போவார். இந்த மாதிரி வந்து சாப்பாடு சர்வைகளுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கும்போது அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணதுனால தான் எனக்கு இருக்க முடிஞ்சது ஆக்சுவலாக. அவங்க இந்த சப்போர்ட் எனக்கு கொடுக்கல, இல்லை அவன் என்ன வேலைக்கே போக மாட்டேன்றான், வேலைக்கு போகாமல் இருக்கான், அந்த மாதிரி தாட் யோசிக்கவே இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணோம் கஷ்டப்படுறான்ன்றது வந்து புரிஞ்சிக்கிட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அவங்க மூலமாக தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம், அது எனக்கு கிஃப்ட்டு தான் ஆக்சுவலாக அந்த விஷயத்தில். ஸோ அவங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். தொடர்ந்து நான் வந்து சொல்லேன், நான் படிக்கும்போது சொல்லியிருக்கேன் நம்ம கேமராமேன் ஆகிட்டா நம்ம மாற்றி மாற்றி ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கலாம், நான் என்னால் ஒரு படம் முடிக்க முடியல பேட்ச் இருக்கு நான் உனக்கு கூட்டு போகணும் அந்த மாதிரி அப்படி தான் நாங்கள் இன்ச்சியலாக பேச ஆரம்பிச்சோம். ஒன்றா தான் கனவு காண்டோம் ஆக்சுவலாக, வி ஆர் ஸ்டில் இன் டச் ஆக்சுவலாக. நாங்கள் ஒன்றா பார்த்துப்போம், மேக்ஸிமம் டீ கடைக்கு போய் ரொம்ப நேரம் தீ குடிச்சு பேசிகிட்டே இருப்போம். இதுதான் வந்து எங்களுக்குள்ள பயங்கரமான நட்பு. இப்போ வரைக்கும் வந்து 10 வருஷத்துக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நாங்கள் ஒன்றா தான் ரூமில் இருக்கோம் ஒரு 3 பேர். டீ குடிச்சு பேசிப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னது தான் இந்த இன்டர்வியூவோட ஹைலைட்டான ஒரு நிறைவான மொமெண்ட்டுன்னு நானும் பார்க்குறேன். நிச்சயமாக நண்பர்கள் சூழ்ந்து டீ குடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உருவாகிறது உரையாடலில் ஒரு கனவுக்கான பாதை, கனவுக்கான ஐடியா. அதை நீங்கள் சொல்லும் போது என்னால் உணர முடிஞ்சு. ரைட்டர் படத்தின் மூலமாக சினிமாட்டோகிராஃபர் பிரதீப் காலிராஜ்
கலிராஜாவா நீங்க வந்து ஆல் இண்டியா ரேடியோக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்க. அடுத்த இன்டர்வியூக்கு வரும்போது ஒரு 10 படம் முடிச்சு பத்திரிகைகளோட பாராட்டை பெற்று மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்க போகணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இன்டர்வியூக்கு வந்ததுக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி.